உரக இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. விவசாய அமைச்சர் தனியார் காணியொன்றில் மீட்கப்பட்ட விடுதலை புலிகளின் கைக்கொண்டு. முப்படையினர் பாதுகாப்பு கடுபிடிகள் தீவிரம். இராணுவத்தினரின் கண்காணிப்பில் யாழ் பல்கலைக்கழகம் நீடிக்கும் பதற்றம். கிளிநொச்சியில் இன்று பகல் இடம்பெற்ற பாரிய விபத்து. வவுனியாவில் இன்று இடம்பெற்ற துயரம், கதறும் பெற்றோர். வீதிகளை முடக்கி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கடும் நெருக்கடிக்குள் அரசாங்கம். இறுதியாக சீனாவிடம் அடிபணிந்த இலங்கை. தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். நெல் மற்றும் மரக்கறி உள்ளிட்ட பெரும்போக பயிற்சிகளுக்காக இரசாயன உரத்தை இறக்குமதி செய்ய இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளிங்கமகே தெரிவித்துள்ளார். பெரும்போக பயிர்களுக்கு தேவையான தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் விவசாய ரசாயன பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக விவசாய அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதித் கே ஜெய்சிங்கர் முன்னதாக தெரிவித்திருந்தார். உரிய தரத்தில் தரமான தாவர சத்துக்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊர்காவத்துறை பகுதியிலிருந்து புலிகளின் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கைக்குண்டானது இன்று ஞாயிற்றுக்கிழமை ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வேலனை அம்பிகா நகர் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. சொந்தமான தனியார் காணியொன்றில் மண்ணில் புதைந்திருந்த நிலையில் குறித்த கைக்குண்டானது மீட்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த காணியின் உரிமையாளர் வெளிநாட்டில் வசிப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. குறித்த கைக்குண்டை அவதானித்த பிரதேசவாசிகள் இராணுவத்தினருக்கு இது தொடர்பாக தகவல் வழங்கினர். அவர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் கைக்குண்டினை மீட்ட இராணுவத்தினர் அதனை பலானி இராணுவ முகாமுக்கு எடுத்துச் செல்ல உள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் குறித்த குண்டில் கொல்பவன் வேல்வான், எதிரியின் பக்கம் தயாரிப்பு தமிழிடம் என்ற வசனங்கள் பொறிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் முல்லைத்தீவில் முப்படைகளாலும் பாதுகாப்பு கடுபிடிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முல்லைத்தீவில் மேலதிகமாக வீதி தடைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. சோதனை நடவடிக்கைகளும் தீவிரமாக்கப்பட்டுள்ளது. மாவீரர் தொழிலுமில்ல வளாகங்களை சூழவும் இராணுவம் மற்றும் போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரச புலனாய்வாளர்கள், இராணுவம், போலீஸ் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒட்டு சுட்டான் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் புதிய வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை மாவட்டம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள சுமார் 15 மேற்பட்ட வீதி தடைகளில் வீதியால் பயணிப்போர் திடீரென சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவதோடு சிலர் பதிவு செய்யப்படுகின்றனர். யாழ் பல்கலைக்கழகத்தில் போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் இன்று மாவீரர் வாரம் ஆரம்பமாகின்ற நிலையில் இவ்வாறு யாழ் பல்கலைக்கழகத்தில் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. இதேவேளை கோப்பாய் மற்றும் யாழ்ப்பாண போலீஸ் அதிகார பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் மாவீரர் நினைவு தின நிகழ்வுகளை நடத்துவதற்கும் நீதிமன்று தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இன்று யாழ் பல்கலைக்கழகத்தைச் சுற்றி போலீஸ் மற்றும் இராணுவத்தினரால் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் மாவீரர் வார நிகழ்வுகளை நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில போலீஸ் நிலையங்கள் விடுத்த கோரிக்கைக்கு நீதிமன்றங்கள் அனுமதி வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி டிப்போ சந்தையில் இன்று பகல் இடம்பெற்ற பாரிய விபத்து சம்பவத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் இன்று பகல் 12 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பரந்தன் திசையிலிருந்து கிளிநொச்சி நகருக்குள் நுழைந்த லோரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நிலையத்தில் தரித்திருந்த முச்சக்கர வண்டி மற்றும் காருடன் மோதியுள்ளது. இதன்போது விபத்தில் சிக்குண்ட இருவர் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லோரி பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் முச்சக்கர வண்டி மற்றும் கார் ஆகியனவும் சேதமடைந்துள்ளன. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவழி கடந்த 15 விபத்து இடம்பெற்ற பகுதியை அண்மித்துள்ள கிளிநொச்சி மத்திய மகா வித்யாலயம் முன்பாக பாதசாரி கடவையில் இவ்வாறு விபத்தின் போது பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொரு மாணவி காயமடைந்திருந்தார். அதிவேகம் நெரிசல் காரணமாக இவ்வாறான விபத்துகள் கிளிநொச்சியில் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
வவுனியா ஓமந்தை பாலமூட்டை பகுதியில் உளவு இயந்திரத்திலிருந்து தவறி விழுந்து 5 வயது சிறுவன் பலியாகிய துயர சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள காணியொன்றினை உளவு இயந்திரத்தின் மூலம் பயன்படுத்தும் நடவடிக்கையில் அதன் உரிமையாளர் ஈடுபட்டுள்ளார். இதன்போது வாடகைக்கு அமர்த்தப்பட்ட குறித்த உளவு இயந்திரத்தின் சாரதி காணியின் உரிமையாளரது மகனையும் அவரது உறவினரது மகனையும் உளவு இயந்திரத்தில் ஏற்றியபடி நிலத்தினை பண்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது இரு சிறுவர்களில் ஒருவர் திடீரென கீழே தவறி விழுந்து உளவு இயந்திரத்திற்குள் சிக்கப்பட்டு காயமடைந்துள்ளார். எனினும் உடனடியாக மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குறித்த சிறுவன் ஏற்கனவே மரணமடைந்து விட்டதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டது. சமூகத்தில் பாலமோட்டை பகுதியைச் சேர்ந்த கந்தகலன் கனிஷன் 5 சிறுவனை பரிதாபமாக உயிரிழந்தவன். சம்பவம் தொடர்பாக ஓமந்தை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவத்தை அடுத்து அந்த பகுதி பெரும் சோகமயமாக உள்ளது. இரசாயன உரம், கிருமி நாசினி போன்றவற்றை பெற்றுத்தரக்கோரி நுவரெலியா மாவட்ட விவசாயிகள் இன்றைய தினம் பெரும் ஆர்ப்பாட்ட பேரணியொன்றை மேற்கொண்டுள்ளனர். நுவரெலியா சுந்தரஸ் விவசாய சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் நுவரெலியா கந்தப்பிள்ளை ராகலை நானோயா மீப்ளிமான காலாபுரம் சீதா எளிய மற்றும் லபுகலை உட்பட பல பிரதேசங்களிலிருந்து பெருந்திரளான விவசாயிகளும் நுவரெலியா கந்தப்பிள்ளை மற்றும் ராகலை பிரதேசங்களில் மரக்கறி வியாபாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த இறப்பு பேரணி நுவரெலியா வெளிமட பகுதியில் நானோயா சந்திக்கு அருகில் ஆரம்பித்து தர்மபால சுற்று வட்டாரம், எலிசபெத் வீதி, கேண்டி வீதி, பழைய கடை வீதி மற்றும் புதிய கடை வீதி வழியாக நுவரெலியா பிரதான தபால் கந்தூருக்கு முன்னால் எதிர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த பேரணிக்கு நுவரெலியா காவல்துறையினர் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் பாதுகாப்பும் வழங்கினார்கள். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து நுவரெலியா நகர வர்த்தக நிலையங்களும் கந்தப்பிள்ளை ராகலி மற்றும் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலைய வர்த்தக நிலையங்களும் மூடி ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று நடைபெற்ற இந்த பேரணியை முன்னிட்டு நுவரெலியா ராகலி கந்தப்பிள்ளை மரக்கறி வியாபாரத்தை நிறுத்தியுள்ளார்கள். நுவரெலியா சுதந்திர விவசாயிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த எதிர்ப்பு பேரணியில் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீன சேதன உரத்தை இறுதியாக உரிய கப்பல் தாமதமாக கட்டண செலவுகளுடன் இறக்கி ஏற்றுக்கொள்வதற்கு இலங்கை அரசாங்கம் இணங்கியிருப்பதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. 9 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான உரத்துக்கு அதை உரிய காலத்தில் இறக்காததால் தாமதத்துக்கான கட்டணமும் சேர்த்து மேலதிகமாக 35 மில்லியன் அமெரிக்க டாலரும் செலுத்தி அதனை இலங்கை இறக்குவதற்கு இணங்கியிருப்பதாக கொழும்பு செய்தியொன்று தெரிவித்துள்ளது. மேலும் சீன இலங்கை நட்புறவில் வீண் குழப்பங்களை தவிர்ப்பதற்காக இந்த முடிவை இலங்கை அரசாங்கம் எடுத்திருப்பதாக அரசு உயர் வட்டாரம் ஒன்றை மேற்கோள் காட்டி செய்தி ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. கேள்விப்பத்திர நடைமுறைகளுக்கு அமைய இலங்கை இந்த சேதன உரத்துக்கு சீன நிறுவனம் ஒன்றுக்கு விநியோக கட்டளை வழங்கியிருந்தது. சீன கப்பலில் அனுப்பப்பட்ட உரம் இலங்கைக்கு வந்து கொண்டிருந்த சமயத்தில் அதன் மாதிரிகைகளை பகுப்பாய்வு செய்த இலங்கை தேசிய தாவரங்கள் தனிமைப்படுத்தல் அமைப்பு இந்த உரத்தில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் இருப்பதாக தெரிவித்தது. 2 தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட சோதனை சான்றிதழ்கள் அப்படி வந்தமையால் இந்த உரத்தை ஏற்க முடியாது என இலங்கை பெரிய பிக்கு பண்ணியது. இருப்பினும் இலங்கை அதிகார பீடம் சீன வற்புறுத்தலுக்கு அடிபணிந்து மண்டியிட்டு உரிய தாமத கட்டணங்களுடன் அதனை இறக்குமதி செய்ய இணங்கியிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றமை பல மட்டங்களிலும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவ்விடயம் நீதிமன்றம் வரை சென்ற போது இந்த உரத்துக்கான கொடுப்பனவு எதனையும் வழங்கக்கூடாது என சம்பந்தப்பட்ட மக்கள் வங்கி நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு வழங்கியிருப்பதுடன் உரத்துக்கான கொடுப்பனவை வழங்க தவறியமைக்காக இலங்கையின் மக்கள் வங்கியை சீனா கருப்பு பட்டியலில் சேர்த்திருப்பதும் தெரிந்த விடயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊர்காவற்றுறை பகுதியில் உள்ள குடும்பஸ்தர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காரைநகர களபூமியிலேயே பதிவாகியுள்ளது. மேலும் இச்சம்பவத்தில் காரைநகர் களபூமியைச் சேர்ந்த 50 வயதுடைய சிவஞானம் ரவிச்சந்திரன் என்ற 4 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இன்று காலை குடும்ப உறவினர்கள் தூக்கத்திலிருந்து விழித்து பார்த்தபோது குறித்த நபர் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை கண்காணித்ததோடு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
இரசாயன உர இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. விவசாய அமைச்சர் தனியார் காணியொன்றில் மீட்கப்பட்ட விடுதலை புலிகளின் கைக்கொண்டு. முப்படையினர் பாதுகாப்பு கடுபிடிகள் தீவிரம். இராணுவத்தினரின் கண்காணிப்பில் யாழ் பல்கலைக்கழகம் நீடிக்கும் பதற்றம். கிளிநொச்சியில் இன்று பகல் இடம்பெற்ற பாரிய விபத்து. வவுனியாவில் இன்று இடம்பெற்ற துயரம் கதறும் பெற்றோர். வீதிகளை முடக்கி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கடும் நெருக்கடிக்குள் அரசாங்கம். இறுதியாக சீனாவிடம் அடிபணிந்த இலங்கை. தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம்.